புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி அப்படின்ற அந்த தலைப்பை பார்த்த உடனே நேயர்கள் பல பேருக்கு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் நிச்சயம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, அதற்கு ஆதரவும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கும் உங்களுக்கான தெளிவான விளக்கங்களையும் நம்முடைய ஆள் சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில பேசுவதற்காக நம்மிடையே காத்துக் கொண்டிருக்கின்றார் நம்மளுடைய எர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். வாருங்கள், அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப இயல்பா எளிமையான ஒரு மனிதர் மூலமா நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்குது, விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். இறை வணக்கத்தோடு நிகழ்ச்சியை துவங்கலாம் சார். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. எப்பவுமே நீங்க தாய் தான் மிக உயர்ந்தவங்க, தாய் இல்லாம வேற எதுவுமே நடக்காது, தந்தை இல்லைன்னா கூட ஒரு தாயால குழந்தைகளை வந்து கரையேற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில பார்க்கும்போது உங்களுடைய நிறுவனத்துல மிகையான பெண்கள் தான் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தையும் பொருளாதார ரீதியாகவும் நீங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவங்களும் பெரும்பாலும் பெண்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இதற்கான ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா சார்? காரணம் ஆம்பளை வேலை கிடைக்கல, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றது, இருக்கக்கூடிய 130 டாக்டர்ஸ் இருக்காங்க, அந்த 130 டாக்டர்ல 10 பேர் தான் ஜென்ஸ் இருப்பாங்க. என்னன்னா இவங்க ஒரு குடும்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொறுமை மக்களிடத்தில் வந்து இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து இவங்க உண்மையிலேயே பெண்களை பொறுத்த வரைக்கும் மிக அதிக அற்புதமாக செயல்படுறாங்க. பெண்மை என்றாலே இயற்கையிலேயே அவங்களுக்கு என்னென்னா அந்த பொறுமை என்ற பொருள். பொறுமையையும் பெண்மையையும் நம்ம பிரிக்கவே முடியாது, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நமது மருத்துவத்தினுடைய அந்த உண்மைகளையும் தன்மைகளையும் அவங்க முதல்ல ஃபாலோ பண்ணுறாங்க. ஆண்களை காட்டிலும் நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க, பட் வந்தாலுமே அவங்க ஏன் நிற்கிறது இல்லை அப்படின்னா, இப்போ கூட ஒரு கேமராமேன் வந்தார் நம்மகிட்ட வேலை பார்க்குறதுக்கு. வந்தவொடனே முதல்ல கண்ணாடி கழட்டுங்க அப்படிங்கிறோம், கண்ணாடி கழட்டிட்டு அதுக்கான பயிற்சிகள் ஈடுபடுங்க அப்படிங்கிறோம். அடுத்த நாள் இந்த வேலையை ஆளுக்கணும். ஒரு அக்கௌண்ட் எடுத்தோம், ஒரு மாதம் வேலை பார்த்தாரு, நாங்கள் அவர் பார்க்கவே இல்லை. ஒரு போன வாரத்தில் எதேச்சியாக பார்த்தேன், என்னப்பா கண்ணாடி போட்டிருக்காது, இந்த இடத்துல கண்ணாடிலாம் போடக்கூடாது, இதெல்லாம் செஞ்சால் கண்பாடு சரியாயிரும், செய்யப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன், வேலைக்கு வரதில்லை. இன்னொருத்தர் ஜான் பீட்டர்னு ஒருத்தர், இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் கண்ணாடி போட்டிருக்காரு, நான் சொல்கிறேன் கண்ணாடி போடக்கூடாதுப்பா, வயிறு இந்த மாதிரிலாம் சரி பண்ணிக்கணும், ஹார்ட் இப்படி பாதிப்பாக இருக்குது உனக்கு, பார்க்கும்போது தெரியுது, இதெல்லாம் சரி பண்ணிக்கான்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 11:30 வெக்கல வந்து வரும்போது முடிச்சுட்டு இருந்தார். இப்போ சத்தம் போட்டேன், அடுத்த நாள் வெளியிட்டு போனார். முந்தா நாள் பார்த்திங்கன்னா செய்தி வருது, இறந்து போயிட்டார் அப்படின்னு, திண்டுக்கல்ல இருக்கார் இப்போ அவர் இறந்துட்டார். அப்போ இதெல்லாம் என்னென்னா, முழுக்க 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 இதை ஃபாலோ பண்ணுறதில் முதன்மையாக இருக்கிறவங்க வந்து பெண்கள், அவ்வளோதான். அதனால் வந்து யாருக்கு வாய்ப்பு தேடி வராங்களோ அவங்க கொடுக்குறோம். உண்மையிலே வேலைன்னா வேலை மட்டும் இல்லாம அவங்களுடைய உடல் நலத்தின் மீதும் அக்கறை வைத்து இங்க வந்தாலே முதல்ல அவங்க முதல்ல ஃபாலோ பண்ணணும். இப்போ இதனுடைய அந்த உண்மைத்தன்மையும் அற்புதத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் எப்படி மருந்து கொடுப்பீங்க? இப்ப மற்ற மருத்துவத்திலும் அப்படி கிடையாது, வருவாங்க மருந்து எழுதவும் கொடுத்துருவாங்க, பட் இங்க அப்படி இல்லை. இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், இவங்க உணரணும், அப்பதான் அந்த உணர்ந்து சொல்ல முடியும். அந்த உணர்தலை என்னால நேரடியா பார்க்க முடிந்தது, அதனாலதான் இந்த கேள்வியை முதல் கேள்வியா நான் எடுத்தேன். நேர்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க, சொல்லுவாங்க ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க, எவன் மண்ணு கொடுத்தா எனக்கு. நகைச்சுவையாக இருந்தாலும் உள்ளார்ந்து பார்க்கும் பொழுது அந்த பெண் உங்களோட அந்த டாக்டர்ஸ் கிட்ட பேசும் பொழுது அவங்க கிட்ட கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் அக்கறையும் அதெல்லாம் நான் பார்த்து உணர்ந்ததுனாலதான் அந்த கேள்வியை நான் நிச்சயமாக நான் எடுத்தேன். நேர்கள் இருக்காங்க ஐயா, பேசலாம் ஐயா. வணக்கம், ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? ராணி சரி சரி ரெடி
சக்கரையா இருக்குமா அவங்களுக்கு, பாத்ரூம் போய்கினே இருக்கிறாங்க, ஞாபக சக்தி இல்ல, அவங்க செய்யறது என்னன்னு அவங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கு யாரும் ஆதரவு இல்ல, அக்கா தான் அவங்க, ஒரே ஒரு பையன், அவன் வந்து வாழ்க்கை சரியில்லாம பொண்டாட்டியை வச்சுக்கினு அதுகிட்ட மல்லு கட்டுங்கிறான். அதுதான் டெஸ்ட் எல்லாம் வந்து எடுத்தாங்க, அந்த மாத்திரை மருந்து சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு காசு கிடையாது, அதெல்லாம் அழுகுறாங்க அவங்க. எனக்கு என்னன்னே தெரியல, எதுவுமே ஞாபகம் வரமாட்டேன். அம்மா ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷமா, உங்களுடைய போன் நம்பர் நான் குறிச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் வீட்டுக்கே நான் வந்து நாளைக்கு சண்டே மண்டே அன்னைக்கு நான் வந்து மருத்துவரை வீட்டுக்கு அனுப்புகிறேன். அனுப்பி நான் பார்த்துட்டு நான் உடனே அதுக்கான சிகிச்சை ஆரம்பிக்க சொல்கிறேன். கொஞ்சம் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் பிரேமாங்க, நான் பூந்தமல்லியில இருந்து பேசுறேன். பிரேமாமா, ஐயா கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வயசு வந்து 39 ஆகுது சார். சரி. எனக்கு கர்ப்பப்பை வாயில அடிக்கடி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். சரி. ஆனாலும் எனக்கு அந்த ப்ராப்ளம் சரியாக மாட்டேங்குது. அம்மா ஒரே ஒரே விஷயம்தான், உங்களுக்கு மென்சுரல் சைக்கிளிங் சரியாக இருந்தாலும், அதே போல் உங்களுக்குள்ள செரிமானம் சரியாக இருந்து மோஷன் சரியாக போயிடுச்சு அப்படின்னாவே புண்ணு வராது. ஏன்னா உடலினுடைய வெப்பம் எப்போ அதிகரிக்குது அப்படின்னா, எப்போ நீங்கள் தூங்காமல் இருக்கிறீங்களோ அப்போ வெப்பம் அதிகரிக்கும். நீங்கள் தூங்கலாம் பாருங்கள், உடம்பு வந்து ரொம்ப சூடாயிரும், பித்த அதிகமாயிரும். அதே போல் நமது கர்ப்பப்பையும் வயிறும் மலக்குடலும் எல்லாமே பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக இருக்கும். அப்போ மோஷன் போகாமல் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த மோஷன் இறுகி போயிடும், உடம்பு சூடுனால. அப்போ உடம்பு சூடுனால இறுகி போகிற காரணத்தினால பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே வந்து வீங்கி போக ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சளி அதிகமாக இருக்கும், அலைச்சிக்கல் இருக்கும், தூக்கம் குறைவாக இருக்கும். அம்மா கேட்குதுங்களாம்மா? ஆமாங்க சார், கேட்குதுங்க சார். ஆமாம் ஆமாம், இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ரத்த உற்பத்தியை நம்ம அதிகரிக்கும் பொழுது முழுமையாக சரியாயிரும். ஒரு முறை வாங்க, நம்ம நேரில் பார்த்துட்டு அதுக்கான சிகிச்சைகளை நம்ம கொடுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. தொடர்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய பெயர் சொல்லலாம், பேசுங்க. ஹலோ. ஹலோ நேர்களே, உங்களுக்கு லைன்ல வந்த உடனே உங்களுடைய டிவி வால்யூம் நீங்க குறைச்சிட்டீங்கன்னா தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கறதே உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்பதான் நம்மளும் வந்து தெளிவா பேச முடியும். சரிங்க ஐயா, இன்னைக்கு நான் வந்து ஆரம்பிச்சது வந்து பெண்கள்ல இருந்தே ஆரம்பிச்சேன். பெண்கள் பிரான்சைசி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படிங்க ஐயா? இல்ல, பெண்கள் மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். நாம ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் வேணும், உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். பணம் இருக்குது இல்லை, அது அப்புறம். பணம் இல்லைன்னா பணம் சம்பாதிப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பணம் இருந்தால் அதற்கு ஏற்ற வகையில் வாய்ப்புகள் கொடுக்குறோம். ஸோ ஒரே விஷயம், உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள பொறுமை வந்துடும், சகிப்புத்தன்மை வந்துடும், தொழுகை வந்துடும், நன்றி வரவாமல் இருக்கக்கூடிய நல்ல குணம் வந்துடும், நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடிய மென்மையான குணம் வந்துடும். இந்த குணங்கள் அடிப்படை வந்து உண்மைதான். அதுதான் என்னுடைய நம்முடைய யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா, முதல் ஃபஸ்ட்டு நேர்மையாக வாழ்ந்துப்பார், தைரியம் தானாக வரும் அப்படின்னு நான் போட்டிருப்பேன், என்னுடைய வார்த்தை அது. அதுக்கு கீழே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வறுமையிலும் நேர்மை, இதுதான் இறைவன் அடையக்கூடிய வழின்னு சொல்லி போட்டிருப்பேன். அப்போ இந்த நேர்மையும் உண்மையும் தான் இது மிக முக்கிய காரணம். அதனால் யாராக இருந்தாலும் நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்களில் ஃப்ரான்ச்சை ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது இப்போ நம்ம குறைச்சிட்டு வரோம், இப்போ குறைக்க போகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, எல்லா இடங்களிலுமே மருத்துவர்கள் பணியில் இருக்காங்க, இருந்தாலுமே எல்லோருமே என்னை தான் எதிர்பார்க்குறாங்க, அதை எதுவுமே பண்ண முடியல. அதனால் முடிஞ்ச வரைக்குமே நம்ம மருத்துவமனைகளை முழுமையாக எங்களுடைய ஓன் வந்து வச்சிருக்கிறத எல்லாத்தையும் குறைச்சிட்டு வந்துட்டு ஃப்ரான்ச்சைசி அளவில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் இன்னும் இன்வால்மெண்ட்டாக செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாய்ப்புகள் வந்து நாடி மகிழ்வித்து மகிழ் மற்றவர்கள் மகிழ்வித்து அதன் மூலியமாக ஒரு நாளுக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அணுகலாம். நிச்சயமாக. நேயர்கள் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. திருவாந்தகர் மேடம். எங்கிருந்து பேசுறீங்க? தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, பரவாயில்ல. இன்னும் நிறைய நேயர்கள் கொஞ்சம் வந்து சிரமப்படாம தொடர்ந்து முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கான கேள்விகளுக்கு விடை சொல்வதற்கு ஐயா காத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கு பெண்களில் இருந்து நம்ம தலைப்பு எடுத்து நிகழ்ச்சியை வந்து துவங்கியிருக்கோம். அதே மாதிரியே பெண்களாகவே தொடர்புல நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்களும் காத்துட்டு இருக்காங்க ஐயா, பேசலாம். வணக்கம்.
வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் சாந்திங்க. எங்க இருந்து பேசுறீங்க சாந்திமா? சேலம், சேலம் மாவட்டம் மதுரூர்ல இருந்து பேசுறேங்க. ஐயா கிட்ட பேசுங்கம்மா, பேசுங்க. அம்மா வணக்கம், 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 வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. குலதெய்வ ஆசீர்வாதம் சொல்லி கிடைக்க என்னங்க சார் பண்றது? குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரே விஷயம் தான் என்ன சொல்றீங்க? திலகோமம் பத்திங்க சார், குலதெய்வ ஆசீர்வாதம், இது ரெண்டு ஆசீர்வாதமா வேணும்னு சொல்லி சொல்றாங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைங்க, அதுக்காக தான் சார். சரி, நிகழ்ச்சி பாருங்கம்மா. ஆக்சுவலாக வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. குலதெய்வங்கிறது ஒன்றும் இல்லை, நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடு தான் குலதெய்வம் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும்னா பௌர்ணமி. அந்த பௌர்ணமி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நாள் வந்து நம்மளுடைய குலதெய்வத்துக்காக. அன்றைக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அன்றைக்கு முழுவதும் விரதம் இருக்கணும். விரதம் இருந்துட்டு சிவன் கோயில் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயில் போயிட்டு நீங்கள் வணங்கணும். உங்களுடைய நெற்றியில் எப்போவுமே வந்து திலகம் இருக்கணும். குங்குமம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன் நம்ம குங்குமம் வச்சோம் அப்படின்னா, நம்ம அதில் முழுக்க முழுக்க எல்லாமே மூலிகைகளோடு இணைஞ்சது தான். நம்ம விபூதி பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே போல் தான் நம்ம வந்து குங்குமமும். குங்குமம் வந்து இப்போ எல்லாமே கலர் ஆயிடுச்சு எல்லாமே. பட் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம அது குங்குமம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வந்து வீடியோவும் போட்டிருக்கேன். நம்ம பசுவோடைய சாணத்திலிருந்து அதனுடைய கோமியத்தை எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள்லேருந்து சந்தனம் இதெல்லாம் செய்து எடுத்து நம்ம குங்குமம் நம்ம சொந்தமாக தயார் பண்ணணும். இப்போ நீங்கள் வைக்கிறதுலாம் கலர், அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளையாக வந்துடுது. அப்போ அந்த குங்குமத்தை நீங்கள் வைக்கும் பொழுது உங்களது மூன்றாவது கண்ணே ஓப்பன் ஆகும். அது நம்மளுடைய பிட்ரூட்டி கிளாண்ட் இங்கே இருக்குது, அது ஓப்பன் ஆகும். அதனால தான் குங்குமம் வந்து வைக்கிறது அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஆற்றல் சக்தி. நம்ம ஒட்டுமொத்த உடம்பையே ஏற்கிறது வந்து அந்த பிட்ரூட்டி கிளாண்டு தான். அப்போ அந்த குங்குமம் வைக்கிற பழகத்துக்கு வாங்கினீங்க, ஒரிஜினல் குங்குமம் வேணும் அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் அனுப்புங்க, நாங்கள் இலவசமாக உங்களுக்கு அந்த அனுப்பிச்சு வைக்கிறோம். 8508510000 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. இது முழுக்க 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 எந்த விதமான கெமிக்கல் இல்லாத ஒரு குங்குமம். நம்ம முதல்லாம் கொடுத்துட்ருந்தோம் எல்லாத்துக்குமே, அது தயார் பண்ண முடியல, காஸ்ட் அதிகமாகுது எல்லாமே. எந்த கெமிக்கலும் இல்லாததுனால காஸ்ட் அதிகமானதால் விட்டுட்டோம். பட் இப்போ ஸ்டாக் இருக்குது, கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இலவசமாக உங்களை அனுப்பி வைக்க சொல்கிறேன். அந்த குங்குமத்தை வைக்கிற பழக்கத்தை முதல்ல வாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, எந்த சூழ்நிலையிலையும் உடம்பில் கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்கணும். கொசு கடிக்குது அப்படின்னாவே உடம்புல கழிவுகள் தேங்கியிருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்மறையான கருத்து இருக்கும். அதை பற்றி நான் பின்னாடி வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு. கொசுவுக்கும் நம்ம கடிக்கிறதுக்கும் நோய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத நான் பேசுகிறேன் நான். அப்போ உடம்புல கொசு கடிக்குதான்னு பாருங்கள். கொசு கடிக்குது அப்படின்னாவே உடம்புக்குள்ளே ரத்தத்தில் குப்பை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ உடல் சுத்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். உடம்பு சுத்தமாக இருந்தால் தான் உங்களுக்குள்ள மனசு பலமாக மாறும். மனசு பலமாக மாறும்போது ஆன்மா நமக்குள்ளே பலமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். பௌர்ணமி மிக முக்கியம். பௌர்ணமி குளியல், நிலவு குளியலுங்கிறது மிக முக்கியம். கண்டிப்பாக வாரத்தில் இரண்டு நாளாவது நீங்கள் கடல் தண்ணீரில் கடலில் நீங்கள் குளிக்கணும். தினமுமே இரவு படுக்கும் பொழுது குளிச்சுட்டு தான் படுக்கணும். ஒரு கை அளவிற்கு கல்லுப்பை நீங்கள் போட்டுட்டு தண்ணீரில் போட்டுட்டு அதை அந்த தண்ணி தான் நீங்கள் குளிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க உப்பு தண்ணியில் வந்து முடி வந்து கொட்டிடும் அப்படின்வாங்க. இல்லை, முடி பாதுகாக்கப்படும். உப்பு தண்ணியில் நீங்கள் குளிக்கும்போது தேவையில்லாத முடி, தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத தீட்டுக்கள் எல்லாமே வந்து கண்திசி முதற்கொண்டு வெளியில் போக ஆரம்பிக்கும். அதனால் உப்பு போட்டு தான் நீங்கள் குளிக்கணும். பௌர்ணமி தான் மிக மிக முக்கியம். அதே போல் அமாவாசை அன்னைக்கு படையல் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். அது நமது தாய் தந்தையர்களுக்காக. அமாவாசை அப்படிங்கிறது அம்மன் வாசம் செய்யக்கூடிய நாள். அம்மன் வாசம், அதுதான் அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது சக்திக்கான ஒரு நாள் வந்து அமாவாசை. நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஓகே, அவங்க இல்லை அப்படின்னா அவர்களை நோக்கி நாம் வணங்கும் பொழுது அவர்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சாலே நீங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் போகக்கூட வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு வந்து அவசியமான ஒரு பிரார்த்தனை என்பது அமாவாசை அன்றைக்கி நீங்கள் செய்யணும். ஸோ கண்டிப்பாக ரெண்டையும் செஞ்சுட்டு வாங்க.
நான் இங்கே கேட்டதுனால முழுமையாக விளக்கத்தோடு நான் வந்து இந்த குலதெய்வத்தை பற்றி நான் வீடியோ வந்து யூடியூப்பில் போடுறேன். இந்த ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் பாருங்கள். நன்றிங்க. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் புனிதா மேடம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? அரக்கோணம். அரக்கோணம். உங்கள் கேள்விகளை கேளுங்கம்மா, ஐயா காத்துட்டு இருக்காங்க. பேச அம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க சார். எனக்கு நீங்க பிபி செக் பண்ணல சார். 160 இருக்குதுங்க சார். கண்ணு வந்து அப்படியே ஃபுல்லா ரெட்டா இருக்குதுங்க. அந்த ஒரு சைடு அப்படியே வீக்கமா இருக்குதுங்க சார். எந்த பக்கமா இருக்கு? வலது பக்கமா இடது பக்கமா? ரைட் சைடு இருக்குதுங்க சார். அப்படியே விறுவிறுன்னு அப்படியே மிக்ஸ் எல்லாம் வீங்கி போயிருக்குதுங்க சார். ரெண்டு நாளுக்கு முன்னாடி. ஓகே. இப்போ அந்த வீக் அதே தன்னால சரியாயிருக்குங்க சார். ஆனா கண்ணு மட்டும் ரெட்டாவே இருக்குதுங்க. மென்சஸ் எப்படி ஆயிட்டு இருக்கு? எனக்கு 45 வயசு ஆகுதுங்க சார். 3 நாள் அப்படி மென்சஸ் ஆகுது சார். ஓகே. எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? நான் 6 நீங்கள் நினைக்கிறது போல் கிடையாது. எல்லாருமே ஒரு குழந்தை போதும் ஒரு குழந்தை போதும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய அந்த மனதை தேற்றுவதற்கு ஏதாவது முடியுமா? அவங்க எதுக்காக வாழணுங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வந்துடும் இல்லையா? நம்ம எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும், எதுக்காக உழைக்கணும், அப்போ ஏதோ ப்ரைட் பிறந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சா இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள அந்த உள்ளார்ந்த அந்த கவலை என்கின்ற தீ பஞ்சில் பட்டது போல் வந்து உள்ளுக்குள்ள உருக்க ஆரம்பிக்குதா இல்லையா? நான் விளையாட்டு சொல்லலை. நான் வணங்கக்கூடிய முருகன் சத்தியமாக சொல்கிறேன். யாரை பார்த்தாலும் சொல்கிறேன், 6 குழந்தை, அதுக்கு குறைவாக பெற்றக்கூடாது. நீங்கள் நினைக்கிறது போல் ஐயோ இந்த காலத்தில் குழந்தை எப்படி பெற்றுட்டு என்ன பண்ணுறது அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு கூட இறைவன் வந்து உணவை கொடுத்துருவான். நீங்கள்லாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான், அது உங்கள் குழந்தைய முதல்ல கிடையாது. உங்கள் வழியாக இந்த உலகத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து அவ்வளோதான், ஒரு வழி அவ்வளோதான். அந்த ஆன்மா இந்த உயிர் இருக்கணுங்கிறது விதி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு வழி அவ்வளோதான். அது அவங்க குழந்தை, உங்கள் குழந்தை கிடையாது. உங்கள் மூலியமாக வளர்த்துட்ருக்காரு, அவ்வளோதான். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போது உங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவைப்படுது. ஏன்னா நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா சஞ்சலப்படக்கூடியது. நம்ம வெற்றி வரும்போது நம்ம கொண்டாட்டம் போடுறோம், ஒரு தோல்வி வரும்போது தோண்டு போயிடுறோம். முதல்ல வியாதிகளுக்கான அடிப்படை என்னென்னு நம்ம பார்க்கணும். கவலை, கவலைக்கான அடிப்படை என்ன? ஏன் கவலை வருது, ஏன் கவலை உருவாகுது அப்படின்னா, முதல்ல உடல், உடம்பில் ஏற்படக்கூடிய வியாதிகள்னால் கவலை உருவாகுது. இன்னொன்று, மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் மனசுக்கும் உடம்புக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் ஏற்படக்கூடிய அந்த போராட்டங்கள், அதுதான் மனத்தில் சிக்கல் வருது. மூன்றாவதாக, சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் நமக்கு சிக்கல். இப்போ அந்த கொரோனா காலம் வந்துச்சு, வருமானம் இல்லை, எல்லாத்துக்கும் சிக்கல். இது உதாரணத்துக்கு கொரோனான்னு சொன்னேன், நிறைய திருட்டு கொள்ளைகள் உண்டா இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஸோ இந்த மூணும் தான் ஒரு மனிதனை ஒட்டுமொத்தமாக பலவீனப்படுத்துது. அப்போது இந்த மனதை கையாள தெரிந்து இந்த கவலையை விரட்டிட்டோம்னா உடம்பும் சரியாயிரும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்த நிலை, நாம் எதுக்காக இந்த கடவுள் நம்ம படைத்தாரு அப்படிங்கிற அந்த மேன்மையான நிலையை எளிமையாக நம்மால் அடைய முடியும். அதுக்கான பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நாம். ஸோ கண்டிப்பாக அவர்களுடைய கதையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு குழந்தை இருந்தான், தம்பி இறந்துட்டான் அப்படிங்கும்போது நீங்கள் பிரேக் கூடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் நான். அருப்புக்கோட்டைன்னு நினைக்கிறேன், ஒரு லேடி ஃபோன் பண்ணுறாங்க இதே மாதிரி தான், ஒரு லைவில், என்னோடய யூடியூப் சேனல் லைவில். அப்போ ஃபோன் பண்ணும்போது அப்படியே அழகிறாங்க, கதறி கதறி அழகிறாங்க. என்னம்மான்னு கேட்டும்போது ஒரு பையன் இருக்கான், அவன் ஆக்சிடல் இறந்துட்டான். அடுத்து இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ உடம்புல பிரச்சனையாகுது, அவன் இறந்து போயிடுறான். ரெண்டாவது குழந்தையும் அதை போய் ராமேஸ்வரத்தில் போயிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி அடுத்த ரெண்டு குழந்தை இறந்து போச்சு. 4 குழந்தையுமே இல்லை. ஈரோட்டில் ஒருத்தர் வருவார் பார்க்குறதுக்கு, அவன் பையன், ஒரே பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அது தாங்க முடியாமல் அவங்க அம்மாவும் ஒரு 10 நாள் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. வந்து அழுவார் என்கிட்ட. இதெல்லாம் நான் உண்மை, ஒரு ஒரு வார்த்தை கூட போய் கிடையாது. அவளை ஏன் என் சொந்த தங்கச்சி
சொந்த தங்கச்சி சித்ரான்னு பேர். நாங்கள் ரெண்டே பேர், என் தம்பி ஒன்று நான் ஒன்று. என் தம்பி ஸ்டேட் பேங்கில் மேனேஜராக இருக்கான். அவங்களுடைய கணவர் கிணத்துல விழுந்து வந்துட்டார். ஒரு பையன் ஒன்று, பொண்ணு ஒன்று. பையனும் பொண்ணு வந்து முதல்ல நம்மளுடைய ஐஐடியில் படித்தது. படிச்சுட்டு இப்போ பேங்க்கில் மேனேஜராக வேலைக்கு இது பண்ணிட்டு அது கல்யாணம் பண்ணி குடும்ப பிரச்சனையில் தூக்கி போட்டுச்சு. பையனும் லவ் அஃபேர்ஸில் அவனு போட்டுட்டான். என் தங்கச்சி மட்டும் தனியாக இருக்கு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இதெல்லாம் சும்மா வெளிப்படைய அது மறைச்சலாம் பேச மாட்டேன், வெளிப்படையாக பேச எனக்கு பழக்கம் எனக்கு. அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால தயவு செய்து என்னுடைய ஒரு கோரிக்கை என்னென்னா, ஒரு குழந்தையும் நிப்பாட்டக்கூடாது. இது நான் வர அத்தனை பேர்த்துக்கும் சொல்கிறது. ஸோ இவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல செம்பருத்தி இருக்கு இல்லையா, செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அந்த செம்பருத்தி இலையை வந்து ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தியாக இருக்கணும். ஒரு இதில் வந்து சிகப்பு கலரில் இருக்கவங்களுக்கு அந்த செம்பருத்தி இலை எடுத்துக்கணும். தாமரை இலை கிடைச்சதுனாலும் பரவாயில்ல, தாமரை பூ கிடைச்சதாலும் பரவாயில்ல. தாமரை பூ இப்போ கிடைக்கிறதில்ல, அதனால் செம்பருத்தி எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு தண்ணீரை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கொதிக்க வச்சிடக்கூடாது. ஒரு 90 டிகிரி அளவுக்கு சூடு பண்ணிட்டு ஒரு 5 பூ அதில் போட்டுடணும். கொதிக்க வைக்கக்கூடாது, போட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா ஒரு 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கரைஞ்சிரும். அது இருக்கிற அடையாளமே தெரியாது. அதுக்கப்புறம் அதில் வந்து தேனோ இல்லை நாட்டு வெள்ளமோ இல்லை அவங்க டேஸ்ட்டுக்கு என்னவோ அதை போட்டுட்டு ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. காலையில் மாலையில் ஒரு வாரம் குடிக்க சொல்லுங்கள். இரவு நேரம் சாப்பாடு வேண்டாம். இரவு நேரம் தேங்காய் பால் எடுத்துகிட்டு தண்ணி கலந்து கடுக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சிட்டு வாங்க. புடலங்காய் பச்சையாக இல்லாட்டினா ஓரளவு கால்வாசி வேக வச்சுட்டு புடலங்காயை நீங்கள் சேர்த்துக்கங்க. இது உடல் ரீதியாக உங்களுக்குள்ளே ஏற்படுகிற வீக்கங்கள், வலிகள், பிபி எல்லாம் சரியாயிரும். கவலைப்பட வேண்டாம். ஒரு மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம். நீங்கள் ஒரு முறை என்னை நேரில் வந்து நம்மளுடைய மருத்துவமனைக்கு வாங்க. மனமின்னு மாமருந்து அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு, இலவசம் நடத்திட்டுருக்குறோம். உங்கள் மனக்கவலைகளிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 1 டே கிளாஸ் அது எல்லாமே இலவசம்தான். கண்டிப்பாக அந்த வகுப்பில் கலந்துக்கங்க. நீங்கள் பிறந்த பிறப்புக்கான அந்த அடையாளம், ஏன் இந்த மாதிரி கஷ்டம் நமக்கு வருது, கடவுள் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்து அதை எப்படி நாம் மீண்டு வருவது அப்படிங்கிறத பயிற்சி கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? சிறப்புங்க. மருத்துவர் ஐயா இருக்காங்க, பேசுங்க ஐயா. வணக்கம். 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 வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய இயற்கை ஏதாச்சும் நான் பார்த்தேன், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு தெரியல. அதாவது நம்ம கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கட்டிகள் இல்லை பிசிஓடி கட்டி, சாக்லேட் கட்டி, எதாவது கட்டி சொல்கிறோம் இல்லையா, எல்லா கட்டிகளுக்குமே அரு சிறந்த மருந்து தான் இந்த செம்பருத்தியால். அவர்களுக்கான அந்த பாதிப்பு அதான் அடிப்படை. அவங்க 45 வயசு ஆயிடுச்சு, மென்சுரல் சைக்கிளிங் சரியாக இல்லை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முழுமையாக வெளியே போகணும். அது கண்ணீராக, மூக்கின் வழியாக சளி, வாய் வழியாக பார்த்திங்கன்னா வந்து வாந்தி, இந்த பித்தம் எடுக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரின் போகிறது, மோஷன் போகிறது, மென்சஸ் ஆகிறது, வேர்வை வெளியில் வர்றது, இதெல்லாமே கழிவுகள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் வெளியே போயிட்டே இருக்கணும். ஆனால் எல்லாருக்குமே என்ன பிரச்சனைன்னா, குறிப்பாக பெண்களுக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவர்களுடைய உடலை சரியாக பராமரிக்காத காரணத்தினால, ரத்தம் உற்பத்தி உடம்புல இல்லாத காரணத்தினால மென்சுரல் சைக்கிளிங் சரியாக இல்லை. அதனால் வந்து இந்த கட்டிகள்லாம் முழுமையாக ஏற்படுது. அப்போ இதை முழுமையாக நீக்குவதற்கு இந்த செம்பருத்தி பூ இலை வந்து ரொம்ப செம்பருத்தி பூ வந்து ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த செம்பருத்தி பூவை ஒரு 4 பூ போதும், அதையும் கூட தேவையில்லை. 4 பூ வந்து நாட்டு பூ, சிகப்பு கலரில் சிகப்பு நிறத்தில் ஆமாம் இருக்கும். அந்த பூ எடுத்துகிட்டு தண்ணீரை நல்லா கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பதத்தில் சூடு பண்ணிட்டு அதில் இந்த செம்பருத்தி பூ போட்டுட்டு ஒரு 2-3 மணி நேரம் மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா அந்த செம்பருத்தி பூ வந்து அப்படியே கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கு பிறகு நான் சொல்கிறது என்னென்னா, தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு 2 டம்ளர் போதும். ஏன்னா அவ்வளோதான் அதை குடிக்க முடியும். போட்டுட்டு அந்த நீரை வந்து காலை மதியம் சாயங்காலம் அதில் வந்து தேன் கலந்துக்கலாம், வெள்ளம் கலந்துக்கலாம், அந்த மாதிரி கலந்துட்டு குடிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பாதிப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். பிபி குறையும், உடம்புல தேவையில்லாத
குழப்பங்கள் வந்து நீங்க ஆரம்பிக்கும். தூக்கம் நல்லா வரும், குறிப்பாக மென்சுரல் சைக்கிளிங் நார்மலாக இந்த கட்டிகள் இதெல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். சரிங்க, நல்லா அது மீண்டும் ஒரு முறை விளக்கமாக சொல்லுனதற்கு நன்றிங்க ஐயா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் சண்முகப்பிரியாங்க மேம். எங்க இருந்து பேசுறோம் மேம்? சிறப்புமா, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா, ஐயா கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம். 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 வணக்கம் சார், எனக்கு 19 கேன்சர் ஆகுது. தைராய்டுக்கு வந்து 4x டேப்லெட் இருக்குங்க சார். சரி, நான் 11th படிக்கும்போது நிறைய டெஸ்ட் எடுத்தப்ப 6 பாயிண்ட் இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் 1 இயர் பேக் எடுத்தோம், 1 இயர் கழிச்சு எடுத்தோம் சார். அப்ப எடுத்தப்ப 2 பாயிண்ட் வந்தது. அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ்லேயே நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லி மாத்திரையை வந்து 50 mg இருந்து 25 mg ரெடியூஸ் பண்ணிட்டாங்க சார். வலிகள் இருக்கு. சார், முடி அதிகமாவே கொட்டுதுங்க சார். முன்னாடி வந்து இது இந்த மண்டை ஓடு தெரியற அளவுக்கு கொட்டுதுங்க சார். அதிகமா பிம்பிள்ஸ் எல்லாம் சார் போற இருக்கு. இப்ப அவ்வளவு ட்ரீட்மெண்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஆயிட்டு இருக்கேங்க சார். ஆனா அந்த அளவுக்கு ஒன்னும் தெரியலங்க சார். ஓகே, நான் சொல்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் ஃபோன் பண்ணோம், சரியா? ஓகேங்க சார், கண்டிப்பா. ஓகே, நிகழ்ச்சி பாருங்க. ஆக்சுவலாமா தைராய்டு அப்படிங்கிறது என்னன்னா முழுமையாக செரிமானம் ஆக்கப்படாத கால்சியம். கால்சியம் அப்படிங்கிறது இந்த உடம்புல வந்து சரியான விகிதத்தில் வந்து எல்லா செல்களுக்கும் போய் சேரணும். தரம் குறைந்த கால்சியம் நம்ம உடம்புல இருப்பது தான் தைராய்டு. அப்போ இந்த தைராய்டு கிளாண்டு நமக்கு ஹைப்போ ஹைப்பர் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி அந்த பாதிப்பு இருக்கும் பொழுது எலும்புகளில் முதல்ல பாதிக்கும். அதனால தான் வலிகள் இருக்கான்னு கேட்டேன். அது எங்க ஏஜ் வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து 19 தான் அப்படிங்கிறனால இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது, போக போக வலிகளாக மாறிடும். அப்போது எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள், கால் வலி, கை வலி, மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, எல்லா வலிகளுமே வந்து படிப்படியாக வர ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கர்ப்பப்பையோடு சம்மந்தப்பட்டது. அதனால தான் தைராய்டு கிளாண்டில் பாதிப்பு வரும்பொழுது கர்ப்பப்பை பலவீனமாகிறது. குழந்தை பிறப்பு தடையாக இருப்பது இந்த தைராய்டில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள். தைராய்டுங்கிறது சுரப்பி, தைராய்டு சுரப்பி. அப்போது இந்த கர்ப்பப்பையை நாம் பலப்படுத்தணும். கர்ப்பப்பையை பலப்படுத்தினாதான் தைராய்டு கிளாண்டு சரியாகும். அதே போல் அந்த பாப்பாவுக்கு சளி அதிகமாக இருக்குது. அந்த பாப்பா பேசும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கட்ட குரல் மாதிரி இருக்கும், கவனிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா சளி மிக அதிகமாக இருக்கும். சளி அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த இடம் வந்து இந்த கடலைன்னு சொல்லுவோம் நம்ம, இந்த இடம் வந்து வீங்கிக்கும், அது தைராய்டை காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாளைக்கு கீழா நெல்லி, ஒரே ஒரு உருண்டை, அதுவும் ஈரோடு பக்கம் கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கும், வயல்வெளியில் கிடைக்கும். ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதை மோரில் கலந்து ஒரு அரை டம்ளர், ஒரே ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அன்றைக்கி சாயங்காலம் வரைக்குமே அவங்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா எளிமையாக, அதாவது பசிக்கும்போது எளிமையாக ஜூஸஸ் மட்டும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கணும். கண்டிப்பாக அமாவாசை பௌர்ணமி விரதம் இருக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. வாரத்தில் 2 நாள் உடல் முழுவதும், சும்மா மேலே கிடையாது, தலையில் ஆரம்பித்து உச்சங்கால், அதாவது உள்ளங்கால் வரைக்கும், உச்சந்தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெய், நல்ல எண்ணெய், ஒரிஜினல் நல்ல எண்ணெய் வாங்கிட்டு உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிக்கணும். கடுகு எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டு இரவு நேரம் படுக்கும்போது மட்டும் இந்த பகுதிகளில் தேய்ச்சிட்டு படுக்கணும். கடுகு எண்ணெய் அந்த ஒரிஜினலாக வாங்கிக்கணும். திரும்ப சொல்லிட்டு ஒரிஜினல்னு அது பெரிய தலைவலியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து முழுமையாக அதை தேய்ச்சிட்டு அவங்க அதை படுக்க ஆரம்பிக்கணும். அடுத்ததாக வேப்பங்கொழுந்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த தைராய்டு கிளாண்டு சரி பண்ணக்கூடியது, கால்சியம் பற்றாக்குறையை சரி செய்யக்கூடியது இந்த வேப்பங்கொழுந்து. அந்த வேப்பங்கொழுந்தில் கொஞ்சம் மஞ்சள் வச்சு அரைச்சிட்டு ஒரிஜினல் சந்தனம் கட்டை வாங்கிக்கணும். கட்டை வாங்கிட்டு அதை உரசிட்டு அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை உள்ளுக்கு மாதத்தில் ஒரு 3 முறை இல்லைன்னா 4 முறை, வாரத்துக்கு 1 முறை கணக்கு வச்சுக்கலாம். அதை உள்ளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு அதையே நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பகுதிகளில் அவங்க தடவிக்கணும்.
வயிற்று பகுதியில் இரவு நேரம் அவங்க படுக்கும் பொழுது நல்லெண்ணெய் தடவிட்டு வயிற்றுலாம் படுக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணால் போதுமானது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தைராய்டு கிளாண்டை பொறுத்த வரைக்கும் தூதுவளை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை, இந்த அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புங்க மரம் இருக்குது இல்லையா, புங்க மரம்னு ஒரு மரம் இருக்குது, அந்த புங்க மரத்தினுடைய இலையை அரைச்சி பூசலாம். தூதுவளை மற்ற முடக்கத்தான் இந்த மாதிரி கீரை வகைகளை வந்து அதிகமாக சூப்பாக எடுத்துக்கொள்வது. அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக அகத்திக்கீரை சூப் சாப்பிட்ணும். அகத்திக்கீரை சூப்பு கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு சாப்பிட்ணும். இரவு படுக்கும் பொழுது தேங்காய் பால், கடுக்கா பொடி இதை கம்பல்சரி எடுத்துக்கணும். இதை எடுத்தாவே முழுமையாக சரியாயிடுவாங்க. காலை வெயில், காலையில் சூரிய உதிச்சதுலேருந்து 7 நிமிடங்கள் அருணோதயம் நம்ம சொல்லுவோம், அந்த வெயிலில் சூரியனை நேருக்கு நேராக பார்க்கணும். மாலை வெயில், விட்டமின் கேயிலிருந்து விட்டமின் டியிலிருந்து உற்பத்தி ஆகிறது மாலை வெயில். விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் உற்பத்தி நடக்கும், கால்சியம் உற்பத்தி ஆனால் தான் தைராய்டுக்கெலாம் சரியாகும். அப்போ மாலை வெயிலில் 1 மணி நேரமாவது அவங்க வெயிலில் இருக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், கை காலை ஆட்டுறது, ஸ்கிப்பிங்கோ ஏதோ ஒன்று வந்து அவங்க ஒரு 1/2 ஹவர், 1 ஹவர் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 1/2 ஹவர் செய்கிறதுக்கு அவங்க பழகப்படுத்திக்கணும். தண்ணீர் குளிக்கிறது அப்படிங்கிறது சுடுதண்ணில் குளிக்கக்கூடாது, கண்டிப்பாக பச்சைத்தண்ணி தான் குளிக்கணும். பச்சைத்தண்ணில் குளிக்கிறதுங்கிறது தலைக்கு முழுவதும் தினமும் தலை குளிக்கணும், தினமுமே தலைக்கு முழுக்க குளிக்கணும். அப்படி குளித்தாதான் உள்ளுக்குழுக்கிற சளிகள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். சுடுதண்ணில் குளிச்சிங்கன்னா தைராய்டு கிராண்ட் வந்து சரி பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த வாரம் இதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு ஆர்த்திட்டு பேசணும். கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர். ஆமா, பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரருக்கு சக்கரை சுகர் எப்பயுமே குறையறது இல்ல, கால் ஆபரேஷன் பண்ணிருக்கு, கால் பாகத்தோட பாதி கால்ல. அவங்க வந்து இப்ப வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, போன வருஷம் August 14 எடுத்தோம். பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நேரடியாக வந்தால் கூட சரி செய்வது என்பது கொஞ்சம் லேட்டாகும். ஏன்னா வயிறு ஊதிக்குது அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கல்லீரல் மற்றும் கிட்னியுடைய பாதிப்புகள் வந்து அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ முழுமையாக இன்சுலின் நம்ம நிப்பாட்டக்கூடிய அளவில் நிறைய அந்த முறைகள் சரியாக ஃபாலோ பண்ணணும். அதனால் நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிற இடத்துல பார்த்துட்டுருங்க. வாய்ப்பு இருந்தால் நேரில் ஒரு முறை வந்து பாருங்கள். ஆனால் கால் எடுத்ததுனால பாவம் நீங்கள் கூட்டிகிட்டு வரதுக்கு சிரமமாக இருக்கும். திண்டுக்கல்லில் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஃபோன் பண்ணிங்கன்னா திண்டுக்கல் பிரான்ச்சில் வந்து டாக்டர் ஓவியா அப்படிங்கிற பொண்ணு இருக்குது, பிஎஸ்எம்எஸ் அந்த பொண்ணு. அங்கே போங்க, எனக்கு அங்கேருந்து வீடியோ காலில் எனக்கு கூப்பிடுவாங்க, நான் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தைரியமாக இருங்க, பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் இலவசமாக பார்க்க சொல்கிறேன், காலில் எடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க. ஒரு முறை நீங்கள் திண்டுக்கல் பிரான்ச்சுக்கு நம்முடைய மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்க. இன்னும் நிறைய நேர்கள் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. நான் குருவாடியிலேருந்து சௌந்தர்யா பேசுறேன். சௌந்தர்யா, உங்க கேள்விகளை கேளுங்க, ஐயா காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம், என்ன படிக்கிறீங்கம்மா? 11வது படிக்கிறேன். சொல்லுப்பா என்னம்மா. ரொம்ப முடி கொட்டுது, சும்மா தலசினாவே வேரோட வருது நிறைய முடி. சரிம்மா, நீங்கள் நிகழ்ச்சியில் அம்மா, நீங்கள் நிகழ்ச்சியை வந்து நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு வாரமும் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லும்பொழுது முழுமையாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த முடி கொட்டத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறத காட்டிலுமே நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் போய்ட்டு நீங்கள் என் பேரை போட்டு முடி கொட்டதை பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ போட்டிருக்காங்க. அதில் ஒரு வீடியோ வந்து முழுமையாக நீங்களே எப்படி என்ன தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் இப்போ நான் வந்து டக்குன்னு நான் சொல்லிடுறேன், நான் அதை போய் முழுமையாக பாருங்கள், அதில் வீடியோ ஃபுல்லாக போட்டிருப்பேன். இருந்தாலும் இப்போ நான் மேலோட்டமாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க, அதை எப்படி செஞ்சுட்டு வாங்க சரியாக இருக்கும். நீங்கள் நிகழ்ச்சி பாருங்கள். சரியாம்மா, சௌந்தர்யம்மா, ஓகேம்மா.
ஒன்றும் இல்லைம்மா, அதாவது கற்றாழை இருக்கு இல்லைங்கம்மா, கற்றாழையை வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துட்டு கற்றாழை வந்து மீன் மாதிரி வந்து சைடில் வந்து ரெண்டையுமே சீவிட்டு நடுவில் அப்படியே வந்து இப்போ ஒரு பக்கம் பொழந்துக்கணும். பொழந்துட்டு அதில் சும்மா இந்த அளவுக்கு பீஸ் இருந்தால் போதும். அதில் அப்படியே வந்து வெந்தயத்தை வந்து அப்படியே அதில் தூவி விடணும். வெந்தயத்தை நல்லா தூவி விட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடணும். கட்டிட்டு அதை 48 hours வந்து அப்படியே வச்சிடணும் நடுவில். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த முழுமையாக அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த வெந்தயம் வந்து உறிஞ்சிக்க ஆரம்பிக்கும். வெந்தயத்தோட எசன்ஸ் வந்து இந்த அலோவேரா வந்து உறிஞ்சிக்க ஆரம்பிக்கும் குமரி. அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக அந்த பேஸ்ட்லாம் வந்து வெந்தயத்தோடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஒரிஜினல் நல்லெண்ணெய் வாங்கி அதில் வந்து காய்ச்சணும். தேங்காய் எண்ணெயிலையும் காய்ச்சலாம். இதுதான் அடிப்படையாக அதுதான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இதெல்லாம் நம்ம அதில் வந்து போட வேண்டியிருக்கும். அளவுகள் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன், அதனால் இந்த யூடியூப் பாருங்கள். அதில் பார்த்துட்டு அதை பற்றி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது என்னென்னா செங்கல்பட்டுலேருந்து ஒரு பெரிய இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த ஊசி பாசி விற்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இதை செஞ்சு மக்களுக்கு நிறைய அதை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த செங்கல்பட்டு டோல்கட்டில் அவ்வளோ ரிசல்ட் அவங்களுக்கு வந்து பார்த்துட்டு மகிழ்ச்சியாக சொல்லிட்டு போனாங்க, சார் நீங்கள் சொன்னது செஞ்சிட்ருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள், கண்டிப்பாக தகுந்த தீர்வு கிடைக்கும். சரிங்க, அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார் பேசும் ஐயா. வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கள். கேள்விகள் 1000 நிகழ்ச்சி. வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. எங்கிருந்து அழைக்கிறீங்க ராதாம்மா? திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம். சிறப்புங்க, ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களோட நிகழ்ச்சி ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா மென்ஸ்ட்ரல் சைக்கிளிங் சரியாக இல்லைனாவே ரத்தம் உற்பத்தி இல்லைங்கம்மா, அவ்வளோதான். நான் சும்மா பல காரணங்கள் நான் சொல்ல விரும்பலை. ரத்தம் உற்பத்தி சரியாக இருந்துச்சுன்னா மென்சுரல் சைக்கிளிங் நார்மலாயிரும், அவ்வளோதான். நம்ம உடம்புல மென்சுரல் சைக்கிளிங் சரியில்லாமல் இருக்கிறது தான் குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ சினை பையில் சினை முட்டை உற்பத்தி ஆகாமல் இருப்பதும் அந்த சினை முட்டை பலவீனமாக இருப்பதும் மென்சுரல் சைக்கிளிங்னு பிரச்சனை வந்துடும். ஸோ எல்லாமே ஒன்றே ஒன்று சார்ந்தது. அப்போது அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது இந்த மாதவிடாயை சம்மந்தப்பட்டதும் நிறைய நான் பேசியிருக்கேன்மா, அதை பாருங்கள். நான் ஏற்கனவே நான் சொன்னது போல் அந்த செம்பருத்தி இலை அதை முதல்ல செம்பருத்தி பூ அந்த ட்ரீட்மெண்ட் முதல்ல நீங்கள் செய்து பாருங்கள். விளக்கமாக நான் கொடுத்துருக்கேன், அதை செஞ்சு பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு. ஒரு வாரம் இல்லை, பாஞ்சு நாள் கழிச்சு கூப்பிடுங்க. 15 days ஆகும் அது நார்மலாகிறதுக்கு ஓரளவுக்கு. பட் குறைஞ்சபட்சம் 3 months அதை சாப்பிடணும். நன்றிம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார் பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், கேள்விகள் 1000 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்கள். ஹலோ, தொடர்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, உங்களுடைய உங்க வாய்ஸ் சரியா கேட்கலமா, சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஷீஜா திண்டுக்கல்ல இருந்து. உங்க கேள்விகளை கேளுங்கம்மா, ஏன் கேட்டுட்டு இருக்காங்க பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். 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 போறீங்களா? வேற என்ன மாத்திரை போறீங்க? வேற எதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க? சின்ன இல்லம்மா, உங்களுக்கு தூக்கத்துக்கு தான் மாத்திரை போறீங்களா? தூக்கம் வராம இருக்கிறதுக்கு இல்ல. சரிம்மா, நிகழ்ச்சியை பாருங்க. அதாவதுமா என்னன்னா இந்த கை நடுக்கம் கால் நடுக்கம் அப்படிங்கிறது இப்போ அவங்க நார்மலாக கை நடுக்க சொல்றாங்களா இல்ல பார்க்கின்சன் ஒரு இது இருக்கு அதுவாக அப்படின்னு தெரியல. தேனி இல்லை திண்டுக்கல் எந்த ஊரும் எல்லா இடத்துலையும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. தேனியில் இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது, கரூரில் இருக்குது, இந்த பக்கம் திருச்சியில் மாதிரியில் எல்லா பக்கம் இருக்குது. மதுரைக்கு நான் நேரில் வரேன் இல்லை திருச்சிக்கு நான் நேரில் வரேன், பாசிபிலிட்டிஸ் இருந்தால் வந்து என்னை பாருங்கள்.
அப்படி பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா தேனியில் இருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் பமீலா இருக்காங்க பிஎஸ்எம்எஸ், திண்டுக்கல்ல டாக்டர் ஓவியா இருக்காங்க, போய் பாருங்கள், தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க இடத்துல போகும்பொழுது அவங்க முழுமையாக செக் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புவாங்க. எனக்கு சப்போஸ் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வீடியோஸ் அனுப்புவாங்க, முழுமையாக சரி செய்துக்க முடியும். வாய்ப்பு இருந்தால் நேரில் ஒரு முறை என்னை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இதுக்கான நம்ம குறிப்புகள் கொடுக்க முடியாது. ஏன்னா கையில் நடுக்கம் வந்துருச்சு அப்படின்னாவே கல்லீரல் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். தூக்கம் அவங்களுக்கு முழுமையாக இருக்காது, இல்லை வேறு ஏதாவது கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும், இல்லாட்டும் அப்படி ஆகாது. நம்ம ஃபோனில் கேட்க முடியாது, கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும். நன்றிங்க. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. கோமதி மேடம். கோமதிமா, எங்க இருந்து பேசுறீங்க? கரூர்ல இருந்து பேசுறோம். ஐயா கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க. அம்மா வணக்கம். 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 சார் சொல்லுங்க. சார், நான் டைமா இருந்து தலைக்கு ஊத்துறோம் சார். சார், சளி அப்படியே உடம்புல கனகனன்னு இருக்குதுங்க சார். காய்ச்சல் அப்படிங்கறதுனால நம்ம வந்து நம்ம என்னன்னு நம்ம பார்த்தாகணும். நீங்க ஒரு முறை வந்து பக்கத்தில் கூட மருத்துவமனைக்கு, ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு முதல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. முதல்ல காய்ச்சல் அப்படின்னாவே நீங்க செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க நீங்க, ப்ளீஸ். நன்றிமா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. இப்ப நம்மளுடைய மருத்துவ முறைகள் அப்படின்றது என்ன மாதிரி? காய்ச்சல் அப்படின்னா, காய்ச்சல் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு கொரோனாவா இருக்கலாம், இல்லை வேறு பாதிப்பா இருக்கலாம். அதனால வந்து ஒரு முறை செக் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும். கண்டிப்பாங்க. இன்றைக்கு நிறைய நேயர்களுக்கான விளக்கங்களையும் நம்ம வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைவா நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்க எதேனும் சொல்லுங்க. நிறைவா நிறைவா சொல்லணுமா? சுருக்கமா சொல்லுங்க ஐயா. ஓகே, ஒரே விஷயம் தான்மா, கவலைகளை விரட்டிவிட்டால் நாம் பிறந்த பிறப்புக்கான, எதுக்காக இந்த கடவுள் நம்ம படைத்தாரோ அதை நம்ம அடைந்தே தீர்வோம். எந்த நோக்கத்திற்காக கடவுள் நம்ம இந்த பூமிக்கு அமுச்சு வச்சாரோ அதை அடைஞ்சே தீர்வோம். கவலை இருக்கும் பட்சத்தில் நோய்கள் குணமாகாது, எந்த விதமான பாதிப்புகளும் சரியாகாது. கவலைகளோடு ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் தவறுதலாக முடிவெடுத்திருக்கிறான் என்று பொருள். அவன் எடுக்கக்கூடிய முடிவு தவறுதலாக இருக்குது, இயற்கைக்கு எதிராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இயற்கைக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, இயற்கைக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. அந்த இயற்கை சட்டத்தை நான் மீறுவேன் அப்போ எனக்கு கவலை இருக்கக்கூடாது, எல்லாமே நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம், நடக்காமல் இருக்கிறதும் அதை விட நல்லது தான். கடவுள் அதை தான் விரும்புகிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போகிறார், அவ்வளோதான். ஒரு முறை மலேசியாவில் வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து கடத்துனாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த ஃப்ளைட்டு தான் நான் புக் பண்ணியிருந்தேன், அது என்னால் போக முடியாமல் அது தவிர்த்தப்பட்டது. ஒரு முறை என்ன பண்ணுறேன்னா, நான் அரக்கோணத்துலேருந்து ட்ரெயினில் வந்து, நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கார் டிராவலிங் பிடிக்காது, எனக்கு கார் ட்ராவல் பிடிக்காது, மேக்ஸிமம் ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃப்ளைட்டும் பிடிக்காது, காரும் பிடிக்காது, எனக்கு ட்ரெயின் தான் பிடிக்கும். ஒன்றும் இல்லை, திருவள்ளூர் போகிற முடிச்சுட்டு திருவள்ளூர்லேருந்து ட்ரெயின் புக் பண்ணுறேன், எதுக்கு எங்கள் வெள்ளூர்லேருந்து ட்ரெயின் புக் பண்ணி திருவள்ளூர் நான் வண்டி நிற்கிது, அதை மிஸ் பண்ணிட்டேன். அந்த வண்டி வந்து முக்தார் ஃபோன் பண்ணுறான், சார் நீங்கள் இப்போ வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்குள்ளே இருக்குது. அப்போ நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா அதை விட நல்லது அப்படிங்கிறத நம்ம மனசை வந்து நம்ம எடுத்துக்கணும். எதையுமே வந்து ஸ்போர்ட்டிஃபாக எடுத்துக்கணும். இதை ஒரு நாள் நம்ம வந்து, நான் நிறைய கிளாஸ் நடத்திட்டுருக்கேன், அதை வந்து கலந்துக்க சொல்லுங்கள், இலவசமாக தான் நடத்திட்டுருக்கேன் நான், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பதட்டப்படுறீங்க. நான் எந்தெந்த ஊருக்கு வரேன், எல்லா ஊர்லேயும் நான் டாக்டர்ஸ் இருக்காங்க, போய் பாருங்கள். என்னை சந்திக்கணும் அப்படின்னா எல்லா ஊருக்குமே நான் வரேன். நான் எந்தெந்த டேட்டில் வரேன் அப்படிங்கிறத கீழே நம்பர்ஸ் கால் பண்ணி பேசுங்க, கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. எந்த நோயாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்தில் என்ன ஒரு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கான தீர்வு இருக்குது, அதை புரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம். ஒரு முறை நேரில் வாங்க, உங்களை வரும்போது உங்களுடைய ஜாதகத்தோடு வீட்டு அமைப்போட வாஸ்துவோடு எடுத்துகிட்டு வாங்க, தீர்வுகள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். நிச்சயமாக ஐயா, இன்றைக்கு உங்களோட நான் இருந்து இந்த நிகழ்ச்சி பண்ணுவதற்கான காரணமும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும், அதை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற அந்த வாசகத்தை நிச்சயமாக எல்லோருமே மனதில் வைத்துக்கொண்டோம்னா கவலைகள் நம்மளை விட்டு விலகும் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.